நாலேஜ் வாரியர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்ம ரூபாய். ஓகேங்களா, குரூப் டூக்கு மெயினாக கேட்கக்கூடிய குவஸ்டின்ங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்டைலில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் இது என்னன்னு சொல்கிறேன், அப்புறம் உள்ளே அப்படியே முக்கியமான பாயிண்டெல்லாம் சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய குவஸ்டின், ஏன்னா நிறையா நாட்டில் இப்போ இந்த எண்ம ரூபாய்னா டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் கரன்சி நிறையா நாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சோதனை ஓட்டமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த எண்ம ரூபாய்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு இ ரூபீஸ் அப்படிம்பாங்க, அதாவது டிஜிட்டல் கரன்சி. உங்களுக்கு சிலபத்துக்கு தெரியும் கிரிப்டோ கரன்சி, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரிப்டோ எத்தீரியம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலபத்துக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 100 ரூபா உங்கள்கிட்ட கையில் இருக்குன்னா அதே 100 ரூபா மதிப்பில் ஒரு இ ரூபீஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கும், மொபைல் ஃபோன் வேலெட்டில். ஓகேங்களா, இப்போ நீங்கள் கடையில் 100 ரூபா கொடுத்து பொருள் வாங்குறீங்க, 100 ரூபா கையில் இருந்தால் 100 ரூபாய் கொடுப்பீங்க, அதே மாதிரி கடையில் பொருள் வாங்கிட்டு இந்த இ வேலெட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் ஆல்ரெடி கூகுள் பே வச்சுருக்கேன்ல, அது மூலம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கரெக்டு தான், இப்போ கூகுள் பேயில் ஒரு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, கூகுள் பேலேருந்து உங்கள் சிங்கிள் சர்வர் தான் இது இருக்கும். ஸோ கூகுள் பேலேருந்து உங்கள் பேங்குக்கு போகும், அப்புறம் அந்த ரிசீவர் பணம் கடைக்காரரோட பேங்குக்கு போகும், அப்புறம் அந்த கடைக்காரருக்கு போகும். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா, இதில் இந்த சர்வர் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பணம் போகிறதுல ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா, சிங்கிள் சர்வர் இருக்கிறதுனால ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த சர்வரை யாராச்சும் ஹேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டு இதெல்லாம் அக்கௌண்ட்டு அந்த டீட்டெயிலாம் ஈஸியாக ஹேக்கர்ஸ் எடுத்துருவாங்க. இப்போ இபேல அதாவது டிஜிட்டல் கரன்சி இருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு வைங்க, அது ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னா அதுக்கு பேர் பிளாக் செயின் மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பிளாக் செயினில் மெத்தடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுச்சுன்னா அது எப்படி போகுதுன்னு ஹேக்கர்ஸே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாக் செயின் மெத்தடை இது வரைக்கும் எந்த ஹேக்கரும் ஹேக் பண்ணதே கிடையாது, அதனால தான் இது ரொம்ப சேஃபானது. நம்ம 100 ரூபா 200 ரூபா அனுப்புகிறோம், பல பேர் நிறையா அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஹேக் பண்ண முடியாது முக்கியமாக சொன்னால். ஓகேங்களா, அதனால் இந்த எண்ம ரூபாயை இதை கொண்டு வரலாம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் முடிவு, ரிசர்வ் வங்கி இதை சோதனை ஓட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதனால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ரூபா நோட்டெல்லாம் இனி அச்சடிக்கிறதுக்கு ஆகிற செலவு, இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்தியாவில் அச்சடிக்கிற செலவு இதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லாருமே இந்த இ ரூபீஸ் டிஜிட்டல் ரூபீஸ் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எதுவும் கட்டாயமானு கேட்டால் இல்லை, நீங்கள் ரூபாயும் பயன்படுத்தினா பயன்படுத்தலாம், எண்ம ரூபாயும் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 ரூபா கொடுத்தோம்னா 1 இ ரூபீஸ் அதாவது டிஜிட்டல் ரூபீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, இது இன்னும் ப்ராசஸ்க்கு வர்றப்ப நமக்கு நல்லா ஃபுல்லாக தெரியும். ஓகேங்களா, இப்போ என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி வாங்க இப்போ உள்ளே போகலாம். இந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஜிட்டல் இது கரன்சி பயன்படுத்துகிறது அதிகமாகிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் எண்ம ரூபாய் பயன்பாட்டை சோதனை அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ கிரிப்டோ கரன்சி எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா, அப்போ இந்த எண்ம ரூபாய்ங்கிறது கிரிப்டோ கரன்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா ஒரு தனி நபர் அல்லது ஒரு நிறுவனம் அவங்க தான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த எண்ம ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ நம்ம அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் உண்டு, நம்ம ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஓகேங்களா, தனி நபர் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ நிறையா பேர் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, பிட்காயின் ஒரு காலத்தில் 45 லட்சம்லாம் போச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா 19 to 20 லட்சம் தான் போயிருக்கு. ஸோ அந்த 45 லட்சம் போயில் ஒருத்தர் ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தாருனா இப்போ அவருக்கு எவ்வளோ லாஸுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா, அதனால் கிரிப்டோ எண்ம ரூபாய்ங்கிறது கிரிப்டோ கரன்சி இல்லை, இது வந்து நம்ம கவர்மெண்ட்டு கொண்டு வர்றது, அதனால் அதுக்கு உத்தரவாதம் உண்டு. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் மைன் பண்ணுறாங்க, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதை அதிகரிக்கிறதுனால இதை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு 2022-23 ஆண்டு நிதியாண்டில் பார்த்திங்கன்னா இது எண்ம செலவாணியை இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வந்து
வெளியிடும் என மத்திய அரசு பட்ஜெட்டில் சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, மத்திய அரசு பட்ஜெட்டில் சொல்லதுனால இப்போ கொண்டு வந்திருக்காங்க, சோதனை ஓட்டமாக கொண்டு வர்றாங்க, அதே சொல்லுது. ஓகேங்க, இது இதனோட சவால்கள் என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்னோம்ல பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் தான் இது பயன்படும். ஓகேங்களா, இந்த சவால்கள்னால் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. இப்போ பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப தரவுகள் பாதுகாப்பாக இருக்கும். ஓகேங்களா, யாரும் ஹேக் பண்ண முடியாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது தனியார், அதாவது கிரிப்டோ கரன்சியை சொல்கிறேன், தனியார் இல்லை மற்ற நிறுவனங்கள் நிர்வகிக்கிறதுனால இவர் வந்து பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா, அப்புறம் வந்து பயங்கரவாதங்கள் இவங்களுக்கு வந்து பணம் பரிவர்த்தனைகள் ஈஸியாக இவங்க இது மூலம் பண்ணக்கூடிய அபாயம் ஏற்படுது. ஸோ அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது அரசுக்கு பெரும் சவாலாக இருக்குது. ஓகேங்களா, சவால்கள்னு போட்டு எழுதிடுங்க. இப்போ எண்ம ரூபாய், ஓகேங்களா, எண்ம ரூபாய்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ எண்ம ரூபாய்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பட்ஜெட்டில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எண்ம ரூபாயை வந்து ஆர்பிஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. மொத்த விலை அடிப்படையில் எண்ம ரூபாயானது சோதனையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஓகேங்களா, நான் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ரூபாய் மாதிரித்தான் பார்த்தீங்க இதுவும், என்ன இது வந்து டிஜிட்டல் வடிவில் இருக்கும். ஓகேங்களா, இதனால் என்னென்னா நமக்கு ரூபாய் அச்சடிக்கிற காசு செலவு கம்மி, அப்புறம் அந்த பணம் டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா, ஓகேங்க, அடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சிக்கும் எண்ம ரூபாயும் ஒன்றா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இல்லை, கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒன்றும் தொடர்புபடுத்த முடியாது. கிரிப்டோ கரன்சி தனியாரோ அல்லது ஒரு நிர்வாகமோ நிர்வகிக்கும். ஓகேங்களா, ஆனால் எண்ம ரூபாயை பார்த்திங்கன்னா ஆர்பிஐ நிர்வாகிக்கும். ஓகேங்களா, கிரிப்டோ கரன்சினால் பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும், அது சீரற்ற தன்மை இருக்கும். நானே சொன்னல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து எவ்வளோன்னு தெரியுமா, 45 லட்சம் போச்சு. ஒரு கிரிப்டோ காயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதோடய ஒர்த்து 45 லட்சம். இப்போ அதே ஒரே ஒரு கிரிப்டோ இருந்துச்சுன்னா அது இப்போ எவ்வளோ போகுதுன்னா, நான் கடைசியாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தது 18 to 19 lakhs தான் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போலாம் ஒரு கிரிப்டோ காயின் ஒருத்தர் 45 lakhs வாங்கினார்னா இப்போ அவர்கிட்ட அதே கிரிப்டோ காயினை விற்றார்னா 18 to 19 lakhs தான் போகும். ஸோ அவருக்கு எவ்வளோ லாஸுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஆனால் எண்ம ரூபாயில் அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஆர்பிஐ கவர்மெண்ட்டு தான் நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து தேச பாதுகாப்புக்கு எதிராக பயன்படுத்த வாய்ப்பு அதிகம். அந்த தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த இதை மெத்தடை பயன்படுத்தலாம். ஆனால் எண்ம ரூபாயில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா ஆர்பிஐ வந்து தொடர்ந்து கண்காணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கிரிப்டோ கரன்சியை விட எண்ம ரூபாயை வச்சுருந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா, இந்த எண்ம ரூபாயின் பயன்கள் பார்த்திங்கன்னா, இந்த சொல்லியிருக்கு பார்த்திங்களா, ரூபாய் அச்சிடுவதற்கான காகிதம் எல்லாமே, எல்லாம் காகிதம் மைய எல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுது. இது வந்து எண்ம ரூபாய் இப்போ பயன்படுத்தணும்னா இதெல்லாம் ரூபா நோட்டை அச்சிட வேண்டாம், குறைச்சிடலாம். சொல்லப்போனால் இன்னும் பேங்கோட எண்ணிக்கையுமே குறைச்சிக்கிடலாம். எண்ம ரூபாயை அதிகமாக பயன்படுத்தினா பேங்கோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் இதோட பயன்கள். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த எண்ம ரூபாய் எத்தனை வகைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லறை விற்பனையில் பயன்படுத்தக்கூடிய எண்ம ரூபாய் அனைவரும் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொத்த விலை அடிப்படையில் எண்ம ரூபாய், அதாவது அனுமதி பெற்ற பெரிய பெரிய கம்பெனி அவங்க மட்டுமே பயன்படுத்த முடியும். ஸோ எண்ம ரூபாய் எத்தனை வகைனா ரெண்டு வகை, சில்லறை விலை அனைவரும் பயன்படுத்தக்கூடியது, மொத்த. இந்த சில்லறை எண்ம ரூபாய் பயன்பாடு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மாதத்துக்குள்ளே தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அது கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு நேர பயன்பாட்டுக்கு கொண்டு வர உள்ளது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க சில்லறை ரூபாய் இன்னும் கொண்டு வரல, ஒரு மாதத்தில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்த விலை எண்ம ரூபாய் இருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து அதாவது பார்த்திங்கன்னா மொத்த விலை எண்ம ரூபாய் பயன்பாட்டு எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அரசு நிதி பத்திரங்களை கொள்முதல் செய்வதற்கு பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக அரசு பத்திரங்களை இவங்க வாங்குறதுக்கு எண்ம ரூபாயை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாங்குறதுக்கு என்னென்ன வங்கிகள் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 வங்கிகளை அனுமதிச்சிருக்காங்க. ஓகேங்களா,
அது என்னென்ன வங்கின்னு பார்க்கலாம். சோதனை அடிப்படையில் என்னென்ன வங்கியை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஸ்டேட் வங்கு, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கொடாக் மகேந்திரா, எஸ் பேங்கு, ஐடிஎஃப்சி, ஹெச்எஸ்பிசி ஆகிய 9 வங்கிகளுக்கு சோதனை அடிப்படையில் 800 ரூபாயின் பயன்பாட்டில் பங்கேற்க அனுமதி அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேங்கெல்லாம் 800 ரூபாயை பயன்படுத்தி அரசு பத்திரங்களை வாங்கிறது இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது நல்லா போச்சுன்னா எல்லா இடத்துக்கும் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில்லறை வியாபாரத்துக்கு இன்னும் 1 மந்த்துக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 800 ரூபாயின் பரிவர்த்தனை, நான் பார்த்திங்கன்னா இப்போ பயன்படுத்துகிற ரூபா நோட்டு மாதிரியே பார்த்திங்கன்னா 800 ரூபாயும் பரிமாறிக்கொள்ள முடியும். ஓகேங்களா? நீங்கள் கடையில் போய் ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக டிஜிட்டல் கரன்சியை கொடுக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதாங்க, இதை கொஞ்சம் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரூப் 2 மெயின்ஸில் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு க்வெஸ்சன் வர வாய்ப்பு உண்டு, அதிகமாக வாய்ப்பு வர உண்டு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.